வாரத்திற்கு முன் தலைப்புச் செய்திகள். நீட் தேர்வு முடிவுகள் அறிவிப்பில் எந்தவித குளறுபடியும் இல்லை. உடைத்தாள் அடிப்படையில் மதிப்பெண்கள் மாறியுள்ளதாக புகார்கள் எழுந்த நிலையில் தேசிய தேர்வு முகமை விளக்கம். வடகிழக்கு பருவமழை தொடங்குவது மேலும் தாமதம். நவம்பர் முதல் வாரத்தில் தொடங்க வாய்ப்பு என சென்னை வானிலை மையம் தகவல். கிடுகிடுவென உயரும் வெங்காய விலை. சென்னையில் பசுமை கடையில் இன்று முதல் கிலோ 45 ரூபாய்க்கு விற்க ஏற்பாடு. காலத்தில் கூடுதல் கவனமுடன் இருக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். முகக்கவசம் அணியாதது ஆபத்தில் முடியும் என்றும் எச்சரிக்கை. ஏழு புள்ளி 5% உள்ஒதுக்கீடு மசோதாவுக்கு ஒப்புதல் கோரி ஆளுநருடன் 5 அமைச்சர்கள் சந்திப்பு. முடிவெடுக்க ஆளுநரை கட்டாயப்படுத்த முடியாது என அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. திருப்பதி நவராத்திரி பிரம்மோற்சவத்தில் கருட வாகன சேவை. பூக்களாலும் வண்ண விளக்காலும் ஜொலித்த கோயில். பீகாரில் எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி மீது காலணி வீச்சு. சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது சம்பவம். நீட் தேர்வு முடிவுகளை